கண்ணில் உன்னை அளந்தது கொஞ்சம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சூப்பரான வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எல்லா ஸ்டெப்ஸும் உங்களுக்கு கரெக்டாக புரியும். இப்போ வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ மூணு வீடியோ லிங்க்கு, ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஷோ ஆகும். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ டிக்கைக்கான கொடுத்துட்டு பேக்கில் வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு எரேஸ் பண்ண ஃபோட்டோ வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்டு ஃபோட்டோ வந்து எரேஸ் பண்ண தெரிலன்னா அதுக்கு நான் தனியாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், எப்படி பேக்ரவுண்டு எரேஸ் பண்ணணும்னு. ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோட்டோஸை வந்து நீங்கள் பேக்ரவுண்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி பேக்ரவுண்டு எரேஸ் பண்ணி வச்சிருக்க பிக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி இந்த ஃபோட்டோட சைஸ் வந்து கரெக்டாக கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு செட் பண்ணிட்டு அந்த மூணு கொஞ்சம் மறைக்காத அளவுக்கு கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இப்போ நான் ஸ்க்ரீனில் இப்போ பார்த்தா தெரியும். ஸோ நான் எப்படி சென்டரில் வந்து செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து சென்டரில் செட் பண்ணிட்டு டிக்கைக்கான கொடுத்துருங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுற ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் வந்து உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஹேண்ட் ரைட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் வந்து ஷேடோ வந்து ஆட் பண்ணும். ஸோ அதுக்கு ரைட் சைடு பாருங்கள், இந்த ப்ரெஷ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ப்ரெஷ் ஆப்ஷனில் ப்ரெஷ்ஷு வந்து செகண்ட் ப்ரெஷ்ஷை வந்து கொடுத்துருங்க. பக்கம் பிளாக் கலர் வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷோட சைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இருக்கிறதுல பெரிய சைஸை வந்து கொடுத்துட்டு இப்போது ஸ்க்ரீனில் வந்து லைட்டாக நீங்கள் ஒரு பார் மாதிரி ஒரு கோடு போடுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ நான் எப்படி மார்க் பண்ணணும். இப்போ டிக்கைக்கான கொடுத்துட்டு அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க கொஞ்சம், ஏன்னா நம்ம கீழே வந்து லைட்டாக ஷேடோ வந்து ஆட் பண்ணும். ஸோ அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே வந்து லைட்டாக அந்த மாதிரி ஷேடோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ அந்த மாதிரி லைட்டாக ஷேடோ ஆட் பண்ணிட்டு டிக்கைக்கான கொடுத்துட்டு அந்த ஹேண்ட் ரைட்டிங்கோட அந்த டைம் டியூரேஷனும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க எண்டிங் வரைய. இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷேடோ வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோமோ எஃபெக்ட் வீடியோ லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு டிக்கைக்கான கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்லோமோ எஃபெக்ட்ஸ்லாம் கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து நம்ம சாங்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட வேறு ஆடியோ ஓனாக இருந்தால் நீங்கள் அந்த ஆடியோ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வீடியோவாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் உங்களுக்கு தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் உங்களுக்கு தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ண லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் ஆடியோ மட்டும் ஷோ ஆகும், வீடியோ வந்து டெலீட் ஆகிருக்கும். இப்போ அகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் பிஎன்ஜி லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோடய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மெட்டீரியல்ஸுமே கரெக்டாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம், நம்ம ஆட் பண்ணது எல்லாமே கரெக்டாக வந்திருக்கான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக சூப்பராகவே ப்ளே ஆகுது. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபோட்டோஸுக்கு அந்த மூணு கொஞ்சம் மறைக்காமல் ஆட் பண்ணிட்டு கீழே வந்து லைட்டாக ஷேடோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்பது உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அந்த குவாலிட்டியில் வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஃப்ரேம் ரேட்னு இருக்கும், அதில் மட்டும் 60 கொடுத்துருங்க. அப்போ தான் வீடியோ வந்து ஸ்மூத்னஸாக இருக்கும். இப்போ வீடியோவை சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.